தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வெற்றியின் ஒரு பயணம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நாம் வந்து நிறைய நபர்களை சந்திச்சிருக்கோம். இப்போ நாம் பார்க்க போகிற ஒரு நபர் ரொம்ப வித்தியாசமான ஒரு நபர். அவங்க கலைத்துறையில் வந்து ஒப்பனை கலைஞராக இருக்காங்க. அவங்க பேர் வந்து கயல். அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்கள நாம் இப்போ சந்திக்க போகிறோம், பார்ப்போமா? வணக்கம் கயல். வணக்கம். ஸ்ரீ சிவானி தமிழ் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். என்னோடய பேர் கயல். நான் மேக்கப் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இப்போ இந்த மேக்கப், இந்த ஒப்பனை கலைன்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து நீங்கள் எப்படி இதில் உள்ளே வந்தீங்க? உங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? நான் பேசிக்காக பியூட்டிஷியனாக என்னோடய லைஃப் ஸ்டைலை வந்து ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். பியூட்டி பார்லரில் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிங்களா? அப்புறம் சலூனில் வந்து பியூட்டிஷியனாகவே ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன், பியூட்டி பார்லரில். எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த மேக்கப் பியூட்டியில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ நான் ஊரில் சின்ன வயசில் இருக்கும்போது அந்த மேக்கப் போடுறது பியூட்டி அதை பற்றிலாம் நிறைய இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை பற்றி தெரிஞ்சுப்பேன். ஸோ நான் ஸ்கூலு காலேஜ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சென்னை வந்ததுக்கப்புறம் எனக்கு சினிமா ஃபீல்டு தான் கரெக்டாக இருக்கும்னு நினச்சி ஃபஸ்ட்டு நான் பியூட்டி தான் சூஸ் பண்ணி சலூன் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். பியூட்டிஷியனாக ஒரு 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் சினிமாக்குள்ளே போகணுன்றதால அதுக்கு தனியாக மேக்கப் வந்து தனியாக நான் அகாடமியில் ப்ரொஃபஷனலாக கோர்ஸ் முடிச்சேன். டிப்ளமா கோர்ஸ் முடிச்சுட்டு சினிமா ஃபீல்டில் வந்து அசிஸ்டண்ட்டாக ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். இப்போ ஃபாஸ்ட்டு ஒரு 1.5 வருஷமாக இண்டிவிஜுவலாக படங்கள் பண்ணிட்டுருக்கேன். ஓ, சென்னைக்கு வந்து நடுப்புற தான். இப்போ உங்கள் சொந்த ஊர்? என்னோடய சொந்த ஊர் மதுரை. மதுரை. மதுரையில் எங்கே? மதுரையில் வந்து லக்ஷ்மிபுரம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. லக்ஷ்மிபுரம். மதுரையிலேருந்து அது கொஞ்சம் அவுட்டர் வில்லேஜ் அது. இப்போது சென்னைக்கு வந்தவொடனே சலூனில் போய் வேலை பார்த்தேன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த சலூனில் போய் சேர்ந்தவொடனே உங்களுக்கு ஒரு அனுபவம் இருந்திருக்கும். அதாவது சாதாரணமாக ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு இடத்துல வேலை செய்யும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனால் அப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகளை வந்தது, அது ஏதாவது உங்களுக்கு மறக்க முடியாத ஏதாவது ஒரு விஷயம்? நீங்கள் சொன்னது கரெக்டு தான். திருநங்கையாக ஒரு தனியாக லைஃப், நார்மல் லைஃப் லீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதில் நம்ம சினிமா ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பான ஒரு டாஸ்க்கு தான் எங்களுக்கு. ஸோ நான் என்னோடய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா சலூனில் ஃபஸ்ட்டு பியூட்டிஷனாக என்னோடய கெரியரை ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி சினிஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசை, நடிக்கணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு ஒப்பனை கலைஞர், அதாவது மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக என்னோடய கெரியரை ஸ்டார்ட் பண்ணேன். பிஃபோராக சலூனில் ஒர்க் பண்ணி ஒரு 4-5 இயர்ஸ் சலூன் இண்டஸ்ட்ரியில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மேக்கப் வந்து சினிமாவில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அது வந்து தனியாக ப்ரொஃபஷ்னலாக படிக்கணும். ஸோ அதனால் அதுக்கு நான் தனியாக ஒரு டிப்ளமா கோர்ஸ் மாதிரி ஃபீஸ் கட்டி படித்தேன். படித்து முடிச்சுட்டு சிம்பு சாரோட மேக்கப் ஆர்டிஸ்ட்டை ஒரு 1.5 இயர்ஸ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். அவங்களோட நேம் வந்து நவீனா சிவாஜி. ஸோ அப்படி தான் என்னோடய கரியரை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அசிஸ்டண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணி மேக்கப் அண்ட் ஹேர்ஸ்டைல் வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரி டச்சப்பு, அதிலேருந்து எல்லா ஒர்க்குமே லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ பாஸ்ட் ஒரு 1 இயராக நான் வந்து தனியாக இண்டிவிஜுவலாக மூவிஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 3 தமிழ் படத்தில் சின்ன கேரக்டர் ஆக்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் படம் ரிலீஸ் ஆகல. அந்த தெலுங்கு மூவி ஒன்று நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். அந்த படமும் இன்னும் ப்ராசஸில் இருக்குது, இன்னும் ரிலீஸ் ஆகல. கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா அசியூசுவல் அது எல்லா ஜெண்டருக்குமே இருக்கும், மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், அது எதுவாக இருந்தாலும் ஒரு ஒர்க்கில் போகும்போது கண்டிப்பாக கொஞ்சம் பாலிடிக்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது. என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறது வந்து நம்ம அதை மைண்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. நம்ம ஒர்க்கில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணோன்னா மற்றவங்க பேசுகிறது, நம்மளை வந்து இரிட்டேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு பெருசாக தெரியாது. ஸோ அது மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் நானும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணேன் சினிமா ஃபீல்டில். இப்போ என்ன கைட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணி வேறு வேறு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணி நிறைய பேர் புது நிறைய நண்பர்களை மீட் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நான் வந்து கொஞ்சம் என்னை அப்டேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால் இப்போ ப்ராப்ளம்லாம் ஈஸியாக என்னால் ஹேண்டில் பண்ண முடியுது. கயல், நீங்கள் ஒரு பன்முகத்தன்மையாக இருக்கீங்க, அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா நீங்கள் வந்து நடிக்கிறேன்னு செய்கிறீங்க, அப்புறம் வந்து ஒப்பனை கலை பண்ணுறேன்றீங்க, நடிகருக்கு அஸ்டண்ட்டாக வேலை பார்த்துருக்கின்றீங்க. இப்போது இந்த ஒரு விஷயத்தில் வந்து உங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயம் நடிப்பா இல்லை ஒப்பனையா? டான்ஸ் பண்ணுவீங்களா நீங்கள்? அது ஒன்றும் சொல்லலை நீங்கள். டான்ஸ் பண்ணுவேன், நல்லா பண்ணுவீங்க. நல்லா பண்ணுவீங்களா? அப்படி கிளாசிக்கலாக பரதநாட்டியமா? போக்கு அந்த மாதிரினா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓ, எனக்கு பார்த்தீங்கன்னா சினிமா வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால தான் சினிமா ஃபீல்டை சூஸ் பண்ணி வந்தேன். ஆக்டிங், மேக்கப் ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
மற்றவங்களுக்கு மேக்கப் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேசிக்காகவே மேக்கப்பும் ஹேர் ஸ்டைல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்டிங்கும் அப்படியே சைட் மற்றவங்களை அழகுபடுத்தி பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். ஆமாம் கயல், இப்போது மற்றவங்களை ஒப்பனை பண்ணி பார்க்கறதுல அதில் அழகுபடுத்தி பார்க்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்களை நீங்களே அழகுபடுத்திக்க எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, அந்த ரகசியத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பாக எனக்கு மற்றவங்களை அழகுபடுத்துறது ரொம்ப பிடிக்கும். அதேமாரி என்ன அழகுபடுத்திக்கிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வம் அதிகம். நான் என்னையே அழகுபடுத்தி ரொம்ப ரசிச்சுப்பேன். நான் கண்ணாடியில் பார்த்து என்னையே ரொம்பலாம் நான் செலவு பண்ண மாட்டேன். மேக்கப் ஃபீல்டே இருக்கிறதுனால எனக்கு காஸ்மெட்டிக்ஸ் பற்றி தெரியும். அதனால் கம்மி பட்ஜெட்டில் ப்ராடக்ட் வாங்கி வச்சு நான் எனக்கு யூஸ் பண்ணி பேசுவேன். அந்த பேசிக்காக அந்த டெக்னிக் எனக்கு தெரியும். அதனால் வந்து ரொம்பலாம் அந்தளவுக்கு நான் செலவு பண்ண மாட்டேன் காஸ்மெட்டிக்ஸ்க்கு. கையில் இப்போ இந்த பிரைட் குரூம்ஸு, இந்த பெட்ரோத்தெல், இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் கூட நீங்கள் அட்டன் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டு சலூனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு பியூட்டி சர்வீஸ் எல்லாமே தெரியும். நான் ஸ்டார்டிங்கில் என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக தான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு, அதாவது முகூர்த்தம், ரிசப்ஷன், என்கேஜ்மெண்ட்டு, அதுக்கெலாம் நான் வந்து மேக்கப் பண்ணிட்டு இருந்தேன். பர்த்டே ஃபங்க்ஷனு எல்லாமே, எல்லாமே ஆல் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன், ஃபேஷன் ஷோ, ஈவெண்ட்டு, ஃபோட்டோஷூட் எல்லாத்துலேயுமே வந்து நான் மேக்கப் பண்ண ஹேர் ஸ்டைல் போத் மென் அண்ட் விமன் ரெண்டு பேருக்குமே நான் பண்ணுவேன். ஒன்லி ஃபீமேலுக்கு மட்டும்தான் அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லா ஜெண்டருக்குமே வந்து எல்லாருக்கூடையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ மேக்கப் ஹேர் ஸ்டைல் ரெண்டுமே பண்ணுவேன். ஸோ மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ், ஈவெண்ட் எல்லாமே நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், இப்போவும் பண்ணிகிட்ருக்கேன். மூவி ஷூட் வரும்போது மூவி ஒர்க் பார்ப்பேன். சப்போஸ் ஷூட் இல்லாத டைமில் மற்ற மேரேஜ் ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா நான் அப்படி பண்ணுவேன். ஸோ அதனால் இப்போ உங்களை வச்சு ஒரு காஸ்மெட்டிக் ப்ரோக்ராம் கூட பண்ணலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தாராளமாக பண்ணுவீங்க, பண்ணலாம் இல்லையா? கயல், இந்த பிஸி ஷெட்யூல்லையும் வந்து எங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து எங்களை சந்தோஷப்படுத்திருக்கீங்க. எங்கள் நேயர்களுக்கு இது ஒரு மோட்டிவ்ஸ்னு நான் அமையும் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் மேலும் மேலும் வளர ஸ்ரீ சிவானி தமிழ் டிவி சார்பாக நன்றி, வணக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட டைம் ஒதுக்கி என்னை இன்டர்வியூ பண்ணதில். எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதில் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ பார்த்துட்ருக்கிற நேயர்களுமே தோல்வி வந்தால் அதை பார்த்து பயப்படாதீங்க. ஏன்னா ஒரு ஒரு தோல்வியிலிருந்தும் நம்ம வந்து ஒரு நல்ல விஷயம் லேர்ன் பண்ணிப்போம். அதனால் தோல்விகள் வர வர அதை ஃபேஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் நீங்கள் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு லைஃப்பில் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த நேயர்களுக்கு என்னோடய நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.